இஸ்ரேல் ஹமாஸ் இடையான பேச்சுவார்த்தையில் கத்தாரின் பங்கு என்ன? வரைகலை வடிவில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இஸ்ரேல் ஹமாஸ் இந்த இருதரப்புக்குமான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சு வருது. இவங்க இருவருக்கும் மத்தியஸ்தம் பேசக்கூடிய ஒரு முக்கிய நிலையில கத்தார் நாடு இருக்கு. கத்தாருக்கு ஏன் இந்த முக்கியத்துவம்? குறிப்பா இப்போ இஸ்ரேலோட குடிமக்கள் ஹமாஸ் கிட்ட புனை கைதிகளா இருக்காங்க, அவங்கள மீட்கிற முயற்சியில தான் கத்தாருக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹமாஸ் தாலிபன் மாதிரியான அமைப்புகளோட கத்தாருக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான எதிரெதிர் கருத்துக்கள் கொண்ட நட்பு பாராட்டாத நாடுகள் கிட்டையும் கத்தாருக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு. இது தவிர இவங்க பொதுவாகவே 2000s ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் வியூகம் ஒன்று வகுத்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மத்தியஸ்தம் பேசக்கூடிய முயற்சிகள் மூலமா கத்தார் நாட்டோட முக்கியத்துவத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் ஒரு தொடர்ச்சியா தான் இந்த மாதிரியான முயற்சிகள்ல அந்த நாடு ஈடுபட்டு வருது. சரி, இவங்க இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் மேற்கு நாடுகள் இவங்களை ஏன் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல அவங்க வெற்றி கண்ட பல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்காங்க. குறிப்பா சமீபத்துல செப்டம்பர் மாதத்துல அமெரிக்க குடிமக்களை ஈரான் கிட்ட இருந்து மீட்டு கொடுத்திருக்காங்க. அதனால அமெரிக்காவுக்கு கத்தார் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இது தவிர இப்போ இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு கூட 2 குடிமக்கள் இஸ்ரேல் குடிமக்களை ஹமாஸ் கிட்ட இருந்து மீட்டு கொடுத்திருக்காங்க. இதை வந்து பிரான்சோட அதிபர் பாராட்டி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பாதுகாப்பு சார்ந்து ரொம்பவே நல்ல உறவு கத்தாருக்கு இருக்கு. அமெரிக்காவோட மிகப்பெரிய US மிலிட்ரி பேஸ் வந்து கத்தார்ல இருக்கு. இது தவிர வர்த்தக ரீதியாகவும் பாதுகாப்பு கோஆர்டினேஷனும் இவங்களுக்குள்ள ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்றத நாம குறிப்பிடலாம். அடுத்ததா, பாலஸ்தீனியர்களுக்கு கத்தார் எப்பவுமே ஆதரவு தெரிவிச்சு வருது. இதனாலதான் ஹமாஸ் அமைப்பினர் கத்தார நம்புறாங்க. எந்த வகையில அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த தாக்குதல்ல கூட இஸ்ரேல் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற பாயிண்ட்ல கத்தார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இஸ்ரேலை கடுமையா விமர்சனம் பண்ணாம இருக்காங்க. இது தவிர 2012 சிரியாவோட ஹமாஸுக்கு மோதல் ஏற்பட்டது. அப்போ சிரிய அரசாங்கத்தை ஹமாஸ் கடுமையாக எதிர்த்தாங்க. அந்த நிலையில் அப்போ இருந்த ஹமாஸோட தலைவர்களுக்கெல்லாம் கத்தார் ஒரு புகலிடமாக இருந்தது அப்படின்னு குறிப்பிடலாம். அதனால அங்கே எப்போவுமே அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை தவிர அவங்களுக்கு நிதி உதவிகளையும் கத்தார் வழங்கி வருது. இந்த நிதி உதவிகளை எப்படி கொடுக்குறாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய சிவிலியன் சர்வன்ஸுக்கு எல்லாருக்கும் சேலரியாக அது போய் சேருது. அது தவிர மனிதாபிமான உதவிகளுக்கும் இவங்க நிறைய நிதி உதவிகளை வழங்கிட்டு வராங்க. இதன் காரணமா தான் ஹமாஸுக்கு இவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இது தவிர இந்த மத்தியஸ்தம் மூலமா கத்தார் நாட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, மென்மையான முறையில சர்வதேச அளவுல அவங்க நாட்டோட முக்கியத்துவத்தை அதிகரிச்சுக்கிறாங்க. இந்த அப்ரோச்சோட ஒரு வெளிப்பாடு தான் 2022 கூட அவங்க ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாமே ஒரு சாஃப்ட் அப்ரோச் தான். இதன் மூலமா சிறிய நாடா இருந்தா கூட இவங்களோட முக்கியத்துவத்தை அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, ஹமாஸ் தாலிபன்களை ஆதரிப்பதற்கு இந்த மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம் ஒரு கேடயமாக இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அமைப்புகளை மேற்கு நாடுகள் கடுமையாக கண்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கத்தார் இவங்களோட ஒரு உறவை பேணும்போது அதை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இதை ஒரு கேடயமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, கத்தாரோட வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்காரு, 2021 அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறினப்போ தாலிபனோட இவங்க தான் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு. ஒருவேளை அந்த இடத்துல கத்தார் இல்லை அப்படின்னா நிறைய சிக்கல்கள் எழும், பிரச்சனைகள் தீவிரமடையும், அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அதனால கத்தார் இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க அப்படின்னு ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டிருக்காரு. இதன் மூலமாவே அவங்க அந்த அமைப்புகளுடனான உறவுக்கு ஒரு கேடயமா இந்த பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்.